2023 ஆண்டிற்கான பட்ஜெட் அறிவிப்புகள் வெளிவந்தாச்சு. 2024 ஆண்டு நடக்கவிருக்கிற எலெக்ஷனுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படுற கடைசி பட்ஜெட் அப்படிங்கறதுனால எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தனி மனித வருமான வரியில செய்யப்பட்டிருக்கிற மாற்றங்களை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கிற 5 முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் அறிவிப்பா நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிறதுக்காக 19,700 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல 5 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் உருவாக்குறதுக்கான பிளான்ஸையும் வெளியிட்டு இருக்காங்க. இது ஹைட்ரஜன் பவர் வெஹிக்கிள்ஸ் இந்தியால இன்னும் அதிகமாகிறதுக்கு வழிவகுக்கும். ஏற்கனவே ஹைட்ரஜன் கார்ஸ்க்கான முயற்சிகள் பல நிறுவனங்கள் எடுத்தாலும் எலக்ட்ரிக் கார்கள் அளவுக்கு ஹைட்ரஜன் கார்ஸ் இன்னமும் பிரபலம் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஏரியாவை புஷ் பண்றதுக்காக கவர்மெண்ட் இந்த தொகையை ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த கீ அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயன் பேட்டரி பேக் தயாரிக்கிறதுக்காக இந்தியாவில இம்போர்ட் பண்ணப்படுற குட்ஸ் மற்றும் மெஷினரிக்கு கம்ப்ளீட்டா கஸ்டம்ஸ் டியூட்டியை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா இந்தியாவிலேயே லித்தியம் அயன் பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணி குறைந்த விலையில எலக்ட்ரிக் கார்களை தயாரிக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க எலக்ட்ரிக் கார் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்தியா ஒரு ஹப்பா மாறுறதுக்கும் இந்த சலுகை ஒரு வாய்ப்பு அமையும். அடுத்த முக்கியமான அறிவிப்பு இம்போர்ட்டட் கார்ஸ்க்கான விலை உயர சான்சஸ் இருக்கு. கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்ஸ், அதாவது வெளிநாடுகளிலேயே உற்பத்தி செஞ்சு இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யற கார்கள், செமி நாக்டவுன்ஸ், அதாவது எஸ்கேடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இந்தியால பில்ட் பண்ற யூனிட்ஸ்களுக்கும் கஸ்டம்ஸ் டியூட்டியை 60%-70% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா கம்ப்ளீட்லி பில்ட் காரா இம்போர்ட் பண்ணப்படுற லெக்சஸ், ஆடி போன்ற கார்களோட விலை கிட்டத்தட்ட 10% வரை உயர்வதற்கான சான்சஸ் இருக்கு. பட்ஜெட் 2023 அடுத்த அறிவிப்புல டீநேச்சுரேட்டட் எத்தில் ஆல்கஹாலுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டில இருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்தியால பிளக்ஸ் ஃபியூயல் தயாரிக்கிறதுக்கான கெபாசிட்டி இன்னமும் அதிகமாகும். ஏற்கனவே ஏப்ரல் 2023 இருந்து எல்லா கார்ஸுமே 20% எத்தனால் கலந்த ஃபியூயல் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இன்ஜின்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் தெரிவிச்சிருந்தாங்க. இதன் காரணமா டைரக்டான பெட்ரோலுக்கான தேவையை குறைச்சி எத்தனால பிளெண்ட் பண்ற பிளான்ல இருக்காங்க இந்த அறிவிப்பின் மூலமா. பைனலா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிராப்பேஜ் பாலிசியில கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற அனைத்து கார்களையும், உதாரணத்துக்கு அம்பாசிடர்ஸ், ஜிப்சிஸ், குவாலிஸ், போலிரோஸ் போன்ற அரசு பணிகளில் ஈடுபடுற கார்கள்ல 15 ஆண்டுகளுக்கு மேல உள்ள கார்களை ஸ்கிராப் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாலைகள் உட்பட 100 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக 75,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிற நியூட்ரலிட்டியை 2070 அச்சீவ் பண்ணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.